ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபத்து வாகன விபத்து மற்றும் மின்சார விபத்து இந்த இரண்டு விதமான விபத்துகள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா எலக்ட்ரிக் ஷாக் எலக்ட்ரிசிட்டி அது சம்பந்தப்பட்ட விபத்துகள் வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் உபகரணங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்துகள் இது யாருக்கு நடக்கும் எந்த மாதிரியான ஜாதக அமைப்பை கொண்டவர்களுக்கு இது நடக்கும் ஸோ யார் வந்து இந்த விஷயத்தை கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி டாபிக்ல பார்க்க போகிறோம் பேச போகிறோம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் விபத்துன்னு ஒன்று நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னா மூணு நட்சத்திரத்தினுடைய தலையீடு இருக்கணும் பூசம் விசாகம் சதயம் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் இது ஆக்சிடெண்ட் சூசைடு தற்கொலை அல்லது விபத்து இது போன்ற காரகத்துவங்களுக்கு அதிபதியாக இருந்த ராகு ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் மூணு பூசம் விசாகம் சதயம் அதே போல மின்சாரத்திற்கு அதிபதி வந்து ராகு ஆக மின்சாரம் அல்லது மின்சார உபகரணங்கள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது விபத்து பொது பொதுவான விபத்து ஆக்சிடென்ட் அது வாகன விபத்தா இருக்கலாம் வீட்டுக்குள்ள வந்து கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதா இருக்கலாம் அந்த மாதிரியான விபத்து ரசாயன விபத்து கெமிக்கல் ஆக்சிடென்ட் ஒரு ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லை ஒரு லேபில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க தற்செயலாக அந்த ரசாயனத்தினுடைய தாக்கம் அது கையில் படுறது ஸ்கின்ல படுறது அந்த மாதிரி பட்டு அந்த அந்த விபத்துனால் நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறது நம்மளுடைய தோல் வந்து சிதை சிதைஞ்சு போகிறது நம்மளுடைய உடல் வந்து சிதைந்து போகிறது ஆக மின்சார விபத்து ரசாயன விபத்து பொதுவான விபத்துகள் வண்டி வாகனம் இதன் மூலியமாக ஏற்படக்கூடிய விபத்துகள் இந்த விபத்துகளுக்கு காரகத்துவ கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆக ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய நபர்கள் ஒரே குடும்பத்துக்குள்ள அது ராசியா இருக்கலாம் அல்லது லக்ன புள்ளியாக இருக்கலாம் அல்லது லக்கன அதிபதியாக நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் ராசி லக்னம் லக்னாதிபதி இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு திரும்ப திரும்ப இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள்ள பிறக்குது அப்படின்னா தான் அந்த தான் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு மின்சாரம் விபத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு ரசாயன விபத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு பேருந்து அல்லது வாகன விபத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுவதற்கான அமைப்பு சாத்தியக்கூறு இருக்கின்றது சரி அந்த குடும்பத்துலன்னு சொல்லிட்டீங்க ஆனா அந்த குடும்பத்துல யாருக்கு எந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து இந்த இது மாதிரியான பாதிப்பு ஏற்படுறது படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் வந்து ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம் மற்றும் ஒன்பதாம் பாவம் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல ஃபஸ்ட்டு பாவம்னு ஒன்று இருக்கு லக்னம்னு மார்க் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து இருந்து கிளாக் வைஸ் என்னீங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி பொதுவாக இதை வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கிஸ்தானம்னு சொல்லுவாங்க லக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த இது போன்ற மின்சார விபத்து அல்லது ரசாயன விபத்து அல்லது பொது வாகன விபத்துகள் இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாவம் வந்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி ஸோ லக்னம் அல்லது லக்னாதிபதி ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து இருப்பது அதாவது ஒரே வீட்டில் இருக்கிறது ஒரே வீட்டில் ஒன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று இந்த இரண்டு பாவமும் தொடர்பு கொள்வது அல்லது இந்த இரண்டு பாவ அதிபதிகளும் சேர்ந்து ஒரே வீட்டில் அமர்ந்திருப்பது இது ஒரு காம்பினேஷன் இரண்டாவது ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னா ஒன்று ஒன்பது இந்த ரெண்டு பாவத்துக்கூடவும் குரு என்கின்ற கிரகம் சம்பந்தப்படுவது லக்னத்திலேயே குரு இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தில் குரு இருப்பது லக்னம் மற்றும் குரு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருப்பது அப்போது இந்த பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் கொண்ட குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லக்னத்தோட குரு அல்லது லக்னத்தோட ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி அதிபதியினுடைய சேர்க்கை பார்வை சம்பந்தம் இருக்கின்றதோ அவர்கள் ஒரு டூ வீலர் ஓட்டும்பொழுதும் சரி ஃபோர் வீலர் ட்ரைவ் ப டிரைவ் பண்ணும் சரி லாங் டிரைவ் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தனியாக வாகனம் ஓட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கூட யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு கம்பெனிக்கு இருக்கணும் லாங் ட்ரைவ் போகிறீங்க ஒரு நூறுக்கு நூற்றைம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தனி ஆளாக வாகனத்தை ஓட்டி செல்வதை முடிந்தவரை தவிர்ப்பதற்கு பாருங்கள் ஏன்னா மற்றவங்களை விட விபத்துகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு தாக்கம் இந்த ஜாதகத்துக்கு தான் அதிகம் அதே போல் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லக்னம் அல்லது லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்து கூட சம்பந்தம் ஏற்படுதோ அல்லது குரு கூட தொடர்பு ஏற்படுதோ அவர்கள் யாருமே வந்து மின்சார உபகரணம் அல்லது எலக்ட்ரிக் ஸ்விட்சு எலக்ட்ரிசிட்டியை கையாளும் பொழுது அதில் கை வைக்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் கை வைக்க வேண்டும் அல்லது கையாள வேண்டும் ரசாயனம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் அது வந்து ஃபெர்டிலைசராக இருக்கலாம் அல்லது பாத்ரூம் கிளீனிங் ஆசிடாக இருக்கலாம் ரசாயனங்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும் ஆக மூணு விஷயம் மின்சாரம் ரசாயனம் அல்லது பொது வாகன விபத்து இந்த மூன்று விஷயத்தை அவர்கள் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் பொழுது மற்றவர்களை விட இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் முதல்ல எந்த குடும்பம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா பூசம் விசாகம் சதயம் இதை நட்சத்திரமாக கொண்ட குடும்பங்கள் அந்த குடும்பத்தில் லக்னம் ஒன்பதாம் பாவம் இரண்டு பாவமும் செயற்கை பெறுகின்ற ஜாதக அமைப்பு லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் குரு இருப்பது அல்லது ஒன்பதாம் பாவத்தில் குரு இருப்பது இந்த மாதிரி ஜாதக காம்பினேஷன் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவர்கள் நார்மலாக இருக்கிறவங்களை விட இந்த மூன்று விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நன்றி